புயல் டைம் எடுக்கிறனால இது தான் ஃபஸ்ட்டு போடணும். ஏன்னா ரீசெண்ட் அப்டேட் இது தானே, அதனால் ஸோ நான் கரண்ட் இல்லை அப்படின்னு சொன்னேன்னா மூணு நாளாக இப்போ பாருங்கள் ஃப்ரிட்ஜ் என்ன நிலமையில இருக்குன்னு வச்சு. ஐயோ இன்னுமா இந்த இருக்குல்ல மம்மி கரண்டும் வந்து நமக்கு வந்துருச்சு ஃபுல்லாக இன்னைக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு இன்ஃபென்டா வ்ளாக்ஸ். ஸோ இன்றைக்கி வந்து காலையிலேருந்து வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். இன்னும் வந்து மழை ஓஞ்ச பாடு இல்லை, கண்டினியூஸாக தான் இருக்குது. ஆனால் எப்போ எடிட் பண்ணி போடுவேன்னு எனக்கு தெரில, ஏன்னா வந்து கரண்ட்டும் இல்லை. ஒரு 3 டேஸாக வந்து கரண்ட் இல்லை, இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் விட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இன்றைக்கியும் கரண்ட் இல்லை, ஸோ எப்போ எடிட் பண்ணி போடுவேன்றது தெரில. ஓகே, மார்னிங் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வெள்ளைப்பூண்டு கஞ்சி பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து பூண்டு இருக்கும் இந்த கஞ்சியில், அப்புறம் வந்து வெந்தயம் இருக்கும், அப்புறம் ரைஸ், நார்மல் ரைஸ் தான், அப்புறம் முருங்கைக்கீரை இருக்கும், தேங்காய் பால் இருக்கும். அவ்வளோ ஹெல்த்தியான ரொம்ப சத்தான ஒரு கஞ்சி, அதுவும் இந்த மழை நேரத்தில் அவ்வளோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்ப சிம்பிள். இப்போ வந்து தேங்காய் பால் தான் ஊற்ற போகிறேன், அதுக்கு ரைஸியாக ஊற்றணும். ரெசிபி டக்குன்னு சொல்லிடுறேன். ரைஸ் எப்பயும் நம்ம நார்மலாக வடிப்போம்ல, அதுக்கு வந்து தண்ணி வச்சு உல வச்சு வச்சுடுங்க, ரைஸும் போட்டுருங்க. அது கூட வந்து வெந்தயம் கொஞ்சோண்டு போடுங்க, அப்புறம் வந்து பூண்டு உரித்து போடுங்க. எவ்வளோ பூண்டு போட்டாலும் நல்லது தான். ஸோ அது போட்டுட்டு நல்லா மசிஞ்சு கஞ்சி பதத்துக்கு வரணும். அந்த மாதிரி வர்ற ஸ்டேஜில் என்ன பண்ணணும்னா, லைட்டாக ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு கை சாரி கருவேப்பிலையில் முருங்கைக்கீரை ஒரு கைப்பிடி இறக்குறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு கைப்பிடி நல்லா அலசி போட்டுட்டு, அது கூட ஒரு கிளாஸ் தேங்காய் பால் கொஞ்சமாக விடுங்க. தேங்காய் பால்லாம் அதிகமாக விடக்கூடாது, லைட்டாக அந்த ஒரு ஃப்ளேவருக்காக ஒரு கிளாஸ் கட்டி தேங்காய் பால் வந்து விட்டுருங்க. ஸோ விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் வந்து சிம்மில் வச்சுட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான் சூப்பரான சுட்டு சுட்டு சுட வந்து உங்களுக்கு பூண்டு கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. இது கூட பருப்பு துவையல், அப்புறம் வந்து தேங்காய் துவையல் இதெல்லாம் வச்சு சாப்பிட சூப்பராக இருக்கும். ஆனால் கரண்ட் இல்லாததுனால நான் என்ன பண்ணிட்டேன்னா, தேங்காய் பால் எடுக்கும்போதே கரண்ட் போயிடுச்சு, அதனால் என்ன பண்ணிட்டேன், துவையல்லாம் அரைக்கலை, அது ஊறுகாய் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து ஹோம்மேட் ஊறுகாய் நான் வந்து செஞ்சிட்டேங்க. செஞ்சு சூப்பராக வந்துச்சு, முடியவும் போகுது. ஆல்ரெடி ஒரு வ்ளாகில் வந்து போட்டிருக்கேன், நான் அதை உங்களுக்கு ரிலீஸ் பண்ணலை அந்த வ்ளாகை. ஒரு வேளை ஃப்யூச்சரில் அந்த வ்ளாக் வந்துச்சுன்னா கன்ஃபியூஸ் ஆகிருந்தீங்க, இதை ஃபஸ்ட்டு போடுவேனா இல்லை அதை ஃபஸ்ட் போடுவேனான்னு தெரியலை. ஏன்னா இது வந்து புயல் டைம் எடுக்கிறனால இது தான் ஃபஸ்ட்டு போடணும், ஏன்னா ரீசெண்ட் அப்டேட் இது தானே. அதனால் ஓகே, இதுதான் வந்து சூப்பரான வெள்ளைப்பூண்டு கஞ்சி. இதை நிறைய பேர் வாயு கஞ்சி அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சூப்பர் செம்ம காம்பினேஷன் பார்த்திங்கன்னா, தேங்காய் துவையலும் பருப்பு துவையல் தான். ஸோ நான் கரண்ட் இல்லை அப்படின்னு சொன்னேன்னா மூணு நாளாக இப்போ பாருங்கள் ஃப்ரிட்ஜ் என்ன நிலமையில இருக்குதுன்னு, வச்சுருந்த மாவு வந்து புளிச்சு போச்சு, கெட்டு போயிடுச்சு. அப்புறம் தனியாக வந்து உளுந்த மாவு வச்சுருந்தேன், அது வந்து அப்படியே பொங்கி வந்துருச்சு. உள்ளே அந்த கருவேப்பிலை, அப்புறம் கொத்தமல்லி இதெல்லாம் வச்சுருந்த டப்பாலாம் உள்ள எல்லாமே அழுகி போச்சு. கிரேப்ஸ் இன்றைக்கி தான் காலையில் தான் கழுவி வச்சேன், அதனால் அது ஒன்றும் ஆகலை. பால் வந்து ஒரு பேக்கெட் கெட்டு போயிடுச்சு. பட்டர் வந்து மெல்ட் ஆகி மறுபடி செட் ஆகிருக்கு. ஸோ மறுபடி எப்படி என்ன ஏதுன்னு தெரியலை, அது யூஸ் பண்ணலாமான்னு தெரியலை. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கெட்டு போயிருச்சு. தயிர் பாக்கெட் ஒன்று இருக்குது, இது எவ்வளோ நல்லா இருக்கா என்னன்னு தெரியல. ஏன்னா மூணு நாள் கரண்ட் இல்லை, வந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் இருக்கும் அந்த கரண்ட், அவ்வளோதான், அதுக்கப்புறம் போயிடும். ஏன்னா இங்கே புயல் மழைன்னு இருக்கிறனால ஒரு ஆஃப் அன் ஹவர் மட்டும் இருக்கும். இன்றைக்கி காலையிலேருந்தா அப்பப்போ வந்து வந்துட்டு வந்துட்டு போயிட்டுருக்கு, எப்போ பர்மனெண்ட்டாக விடுவாங்கன்றதும் தெரியலை. ஸோ மாவுலாம் பாருங்கள் பொங்கி வடிஞ்சிருக்கு பாருங்கள். ஸோ டோட்டலாக வந்து இதில் கொஞ்சம் வேஸ்ட் ஆயிடுச்சு. நல்ல வேலை இட்லி மாவு வந்து கொஞ்சம்தான் இருக்குது, அது எப்படி இருக்குதுன்னு பார்த்துடலாம். ஆக்சுவலி எதுவுமே மூணு நாள் ஆச்சு, நல்லா புளிச்சிருச்சு. நல்ல வேலை ஒரு 5 தோசைக்கு மாவு இருக்கும், அவ்வளோதான். இது வந்து பெரிய பாத்திரத்தில் வச்சுருந்தனால பொங்கி வெளியெல்லாம் வரல. வெளியில் வந்தவங்க ஒரு வேலை இருக்குது அப்படின்னு, இப்போ மழை செம மழையாக பெஞ்சிட்டே தான் இருக்குது, நிற்க மாட்டேங்குது. தொடர்ந்து 3-4 நாள் மழை பெஞ்சிட்ருக்கு. இந்தா இங்கே பாருங்கள், இதில் பார்த்ததுன்னு தெரியும் உங்களுக்கு, ஆணி அடித்த மாதிரி ஒரே இடத்துல நகராமல் இருக்கும் புரவி புயல். 2 நாளுக்கு கனமழை தொடரும். ஐயோ இன்னுமா என்ன பண்ணணுமே தெரியல. ஆக்சுவலி வெரிக்கு ஒரு நல்லா இருக்கு, டிஃப்ரெண்டாக இருக்கு. இது பாருங்களேன், செம்ம டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல. இது வரைக்கும் நான் இந்த மாதிரிலாம் பார்த்தது கிடையாது. யாராவது பார்த்துருக்கீங்களா? ஒரு பிள்ளையார் வந்து டாக்டர் கெட்டப்பில் அதோடய எலிக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பார்க்குறாரு. இது வந்து ஒரு டாக்டரோட டேபிளில் இருந்துச்சு, பார்த்ததும் டிஃப்ரெண்ட்டாக இருந்ததும் கேட்டு கேப்சர் பண்ணிட்டான்.
வெளி வேலைலாம் முடிஞ்சிருச்சு ஓரளவுக்கு. சரி அப்படியே வீட்டுக்கு போகலாம் அப்படின்ட்டு இருக்கும்போது அம்மா ஃபோன் பண்ணி இந்த பக்கம் வந்தீங்கன்னா வாங்க அப்படின்னு கூப்பிட்ருந்தாங்க. சரி போய் பார்த்தா அவங்க வந்து நான் வந்து லாஸ்ட் வ்ளாக்லலாம் போட்டிருந்தேன்ல திரி அந்த ஷெல்ஃப்லாம் வச்சுருந்தால சாமிக்குன்னு ஒரு ஷெல்ஃப் அரேஞ்ச் பண்ணி தனியாக வச்சுருந்தால அதை பார்த்துட்டு திரி போட்டு விளக்கு வைக்கிறதுக்காக ஒரு ஒரு இது வந்து சிலோனில் கிடச்ச விளக்கு. இது வந்து தண்ணி எண்ணெயுமா சேர்ந்து வைக்கிற ஒரு விளக்கு. ஸோ அதுதான் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு கொடுத்தாங்க. அப்போ அந்த பித்தளை விளக்கும் கொடுத்தாங்க. ஓ இது இப்படியும் விற்கிது என்ன? இந்த இதுக்குள்ள திரிய விட்டு, ஆமா கழட்டலாம், கழட்டிட்டு இதுக்குள்ள திரிய விட்டு கீழே இப்ப திரி போகாது, கொஞ்சம் தான் இருக்கலாம். ஆமா என்ன பாப்பா இது இத புடி உனக்கு இது பண்ணுங்க. இதுல என்ன ஊத்திக்கணும் இந்த இருக்குல்ல, வேணும்னா எடுத்துக்கலாம். இதுல திரிய விட்டுக்கணும், இதுக்குள்ள விட்டு இந்த இருக்கு பாருங்க இந்த ஹோல், இதுல எடுத்துக்கிற வேண்டியதான். எடுத்துட்டு அந்த திரி வந்து இப்படியே இருக்கும், இதில் சுற்றி விட்டுட வேண்டியதான். இதில் எப்படி முங்காதா? முங்கும், கொஞ்சம் மட்டும் மேலே எடுத்து. இது கிட்டத்தட்ட என்ன மாதிரின்னா அந்த அரிக்கல்லாம் இருக்குல்ல, இந்த அத்த வீட்டில் சின்ன இது விளக்கு, அது எப்படி நம்ம கீழேருந்து திரிய துருவுறோம், இது துருவக்கூடாது. இங்கே இருந்தப்ப இப்படி தள்ளி விட்டோம்னா இப்படி திரி இப்படி வெளியே வந்துருக்கோம்ல, இப்படி தள்ளி விட்டோம்னா மேலே ஏறிக்கிட்டே இருக்கும் திரி ஏறி. இப்போ வீட்டுக்கு வந்தாச்சு. நான் சொல்லியிருந்தேன்ல கரண்ட் போயிட்டு வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, எப்படியும் ஒரு ஹாஃப் அன் ஹவராவது விடுறாங்க. சரி அந்த நம்பிக்கையில் கொஞ்சம் மாவுக்கு போட்டு வச்சுருந்தேன், ரொம்ப போடாமல் ஒரு நேரத்துக்காக மாவு அரைக்கிறதுக்காக போட்டு வச்சுருந்தேன். உளுந்து ஆல்ரெடியே ஊற வச்சுட்டு போயிருந்தேன், உளுந்தும் அரிசியும் தனித்தனியாக. உளுந்து ஆல்ரெடி அரைச்சாச்சு, இப்போ வந்து அரிசி கொஞ்சமாக போட்டு அரைச்சிருக்கேன். ஒரு சின்ன கம்மியாக ரொம்ப கம்மியாக போட்டு அரிசி அரைச்சிருக்கேன். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த திணை மாவோட மிக்ஸ் பண்ணேன். காலையில் வந்து திணை தோசை இது பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன், போடலாம் அப்படின்னு. திணை மாவு கம்பு மாவு இதெல்லாம் கடையில் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரியும் நீங்கள் வாங்கி இப்படி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஹோலாக இருக்குன்னா ஹோலாக கூட அரிசி கூட ஊற வச்சு, திணை கொஞ்சம் அதிகமாக இருக்கணும், அரிசி கொஞ்சம் கம்மியாக இருக்கணும், அப்படி ஊற வச்சு கூட உளுந்து கூட போட்டு நீங்கள் அரைச்சிக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் இதில் வந்து அரிசி ஆல்ரெடி அரைச்சது ஜாரில் இருக்குது, அது கூட கொஞ்சம் திணை மாவும் சேர்த்துருக்கேன், உளுந்தும் சேர்த்து அரைச்சிக்கிற வேண்டியதான். இதை ஒரு சுற்றி சுற்றிட்டு அப்படி உப்பு போட்டு சுற்றிட்டு நம்ம ஊற நைட்டு ஃபுல்லாக வச்சிட்டோம்னா காலையில் வந்து டிஃபனுக்கு ரெடி ஆகிடும். இது ஒரு வேலைக்காக மட்டும் செய்கிறேன், ஏன்னா கரண்டை இப்போலாம் நம்பவே முடிய மாட்டேங்குது. அதனால் மிச்சம் இருக்கிற உளுந்தை வந்து இப்போதைக்கு கரண்ட் இருக்கிறதுனால ஃப்ரிட்ஜில் வைப்பேன். இன்கேஸ் கரண்ட் நைட்டு போயிடுச்சுன்னா இல்லைன்னா இதிலேயே போயிடுச்சுன்னா நான் என்ன பண்ணிடுவேன்னா டக்குன்னு வடையை போட்டுருவேன். ஸோ வடையை போட்டேன்னா காலையில் கூட நான் எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அவ்வளோதான், எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணியாச்சு. மிக்ஸ் பண்ணுறதுக்காக தான் ஒரே ஜாரில் போட்டு மறுபடியும் சுற்றினேன். ஸோ இதை வந்துட்டு நம்ம நைட்டு ஃபுல்லாக புளிக்க வச்சிடலாம். ஸோ மழை நேரமாக இருக்கிறனால புளிக்க வைக்கிறது கூட கொஞ்சம் டிலேயாக தான் ஆகுது. இப்போ மணி பார்த்திங்கன்னா 9 மணிக்கிட்ட ஆகுது. ஸோ இது வந்து காலையில் ஒரு 8:30 மறுபடியும் எடுத்து சூடுறதுக்கு கரெக்டாக இருக்கும் 12 hours. ஸோ வெயில் டைம்லாம் அப்படி இல்லை, ஒரு 8 மணி நேரம் 10 மணி நேரம் வச்சாலே டக்குன்னு புளிச்சிரும். இப்போ மழை நேரம்னால கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ திணை தோசைக்காக அரைச்சாச்சு, காலையில் எப்படி சுடுறதுன்னு காமிச்சிட்றேன். ஸோ அவ்வளோதாங்க மாவு எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது பாருங்களேன் எவ்வளோ கம்மியாக அரைச்சிருக்கேன்னு. ஒரு 2 பேருக்கு தோசை சுடுற அளவுக்கு அப்போதைக்கு டக்குன்னு பண்ணுறதுக்காக மட்டும் வச்சுருக்கேன், ஃப்ரிட்ஜில் வைக்க முடியாதனால. ஸோ ஆல்ரெடி ஒன்று சுட்டிருக்கேன் பாருங்கள், நல்லா புளிச்சிருக்கு, நல்லா ஹோல்லாம் வந்திருக்கு பாருங்கள். புளித்தா மட்டும்தான் அந்த ஹோல் வரும் மாவில். இந்த நார்மல் திணை மட்டும் இல்லை, இட்லி தோசை மாவு எல்லாத்துக்குமே அப்படி தான். ஸோ ஒட்டாமல் சூப்பராக வந்துருச்சு. நான் எப்படியோ இருக்கும்னு நினச்சேன், ஏன்னா ஃபஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணும்போது ஒட்டிருச்சு, அது எதனால் அப்படின்னு தெரில, கல்லோடு ஒட்டிக்கிட்டு வரவே இல்லை. செகண்ட் டைம் ட்ரை பண்ணும்போது சூப்பராக வந்துருச்சு. ஸோ இது கூட வந்து தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட வேண்டியதுதான். கரண்டும் வந்து நமக்கு வந்துருச்சு ஃபுல்லாக, இன்றைக்கி சொல்லிட்டாங்க இன்றைக்கி ஃபுல் டே இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு. அவ்வளோதான், இதோட இந்த வ்ளாகை நான் முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ, பாய் பாய்.